தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஏன் இலக்கிய சாப்பாடு வாங்க வரல? எனக்கு பசிக்கலமா. இது என்ன நம்ம வீடா பசிக்கும் போது சாப்பிடறதுக்கு? பெல் அடிச்சா போய் வாங்கி சாப்பிட்டுணும், இல்லனா நாளைக்கு அடுத்த வேலை வரைக்கும் பட்டினியா தான் கிடக்கணும். இந்தா உனக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறீங்க. உங்க உருவத்துல எங்க அம்மாவை பாக்குறேன். எங்க அம்மாவும் இப்படிதான், எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அம்மாவாச்சேமா, எந்த அம்மாவாலதான் தான் மக கஷ்டப்படுறத பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லு. நீங்க இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. ஏதோ நான் எங்க அம்மா கூட ஒன்னா இருக்கிற ஒரு ஃபீல். ஆகுண்டி ஆகும், உங்க அம்மா பேரை வச்சிருந்தா நான் உங்க அம்மா ஆயிடுவேனா? அந்த லட்சுமி உனக்கு பால் கொடுத்து வளர்த்தவ, இந்த லட்சுமியா வந்த ஸ்வர்ணா உனக்கு பாலை ஊத்த வந்தவ, சீக்கிரமே உனக்கு பாலை ஊத்துற. அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வந்து வார்டன் உன்னை பத்தி சொன்னாங்க, நீ செய்யாத தப்புக்கு குற்றவாளி ஆனன்னு கேள்விப்பட்டு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. ஆமாம்மா, நான் தங்கச்சி மாதிரி நினைச்சவா அந்த அஞ்சலி, ஆனா அவ என்ன பழி வாங்க கங்கணம் கட்டிட்டு திரியறா. உண்மையாவே அவ கர்ப்பமா இல்ல, ஆனா அவளோட கர்ப்பத்தை கலைக்க நான் சதி பண்ணதா சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாமா. அதுக்கு பொய் சாட்சி வேற ரெடி பண்ணிட்டா. அந்த சதியை எல்லாம் ஜெயிச்சு நான் வெளியே போகணும். அந்த நினைப்புலதான் நான் சாப்பிட கூட வராம யோசிச்சுட்டு இருந்தேன். கவலைப்படாத இலக்கியா, உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் வரும். சீக்கிரமே நீ ரிலீஸ் ஆயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமா. ஏன்னா எனக்காக என் புருஷன் கௌதம் வெளியே போராடிட்டு இருக்காரு, கண்டிப்பா ஏதாவது பண்ணி என்ன வெளியே கொண்டு போயிடுவாரு. நிச்சயம் உன்னை கொண்டு போவான், ஆனா போனமா தான் கொண்டு போவான். அதுக்குதானே நான் பொய் கேஸ்ல கைதாகி உள்ள வந்திருக்கேன். என்ன மீறி உன் புருஷன் உன்னை எப்படி வெளியே கொண்டு போறான் நானும் பாக்குறேன். சாப்பிடுமா? சாப்பிடு, நீங்களும் சாப்பிடுங்க. என் நடிப்புல நல்லா ஏமாந்துட்டல்ல, நம்பு, நல்லா நம்பு. உன்னை நம்ப வச்சு யாருக்குமே என் மேல சந்தேகம் வராதபடி சமயம் பார்த்து நான் உன்னை கொல்றேன். என்ன ஜானோ, எது கூப்பிட்ட ஜானோ? எனக்கு கோர்ட்ல விசாரணை, அதான் அவசரமா போயிட்டு இருக்க. அது விஷயமா தான் கூப்பிட்டேன் கௌதம். ஜெயில இருந்து இலக்கியா ரிலீஸ் ஆகணும்னு முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தப்பா இதை எடுத்துட்டு போ, இலக்கியாவுக்கு வச்சு விடு. முருகனோட அருளால இலக்கியா சீக்கிரமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடணும்ப்பா. சரி ஜானோ, நான் கிளம்புறேன். ஏன்பா? இலக்கியா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாள்ல? அந்த ஆசையில தான் நானும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். ஆனா போன ஹியரிங்ல அஞ்சலி மயக்க நாடகம் போட்டு தப்பிச்சிட்டா. இந்த தடவை என்ன பிளான் பண்ணிருக்கானே தெரியல, அதை நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீ டென்ஷன் ஆகாத.
உன்கிட்ட தான் பைரவியும் இன்ஸ்பெக்டரும் பேசின ஆடியோ இருக்குல்ல, அத நீ கோர்ட்ல கொடுத்துடு. அத வச்சு மட்டும் இலக்கியாவின் நிரபராதையும் நிரூபிக்க முடியாது. அவளுக்கு எதிரா பெரிய வில்லத்தனமா இருக்கிறதே அந்த இளநீ கடக்கார ஆறுமுகத்தோட வாக்குமூலம் தான். அது பொய் சாட்சின்னு நிரூபிச்சுட்டா இலக்கியாவ வழக்குல இருந்து உடனே காப்பாத்திரலாம். ஏன்பா அந்த ஆறுமுகத்தை பிடிக்கவே முடியாதா? நானும் வசந்தம் அவனை தேடி போனோம். ஆனா அவன் கோயில்ல கடையும் போடல, வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அச்சோ, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? ஏன்பா இலக்கியாவுக்காக வாதாடுறதுக்கு வேற வக்கீல தயார் பண்ணிட்டியா? இல்ல ஜானு. இல்லையா? ஏன்? எந்த வக்கீல ஃபிக்ஸ் பண்ணாலும் அடுத்த 10th நிமிஷத்துல போன் பண்ணி வரலன்னு சொல்றாங்க. வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். தித்திக்கும் தீபாவளி எண்ணும் கோல் வண்ணங்களுடன் கொண்டாடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.